அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு சகோதரியை நம்ம பார்த்துருந்தோம். அவங்க வந்து விவசாய லேண்டில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் எள்ளு வரைக்கும் போகிறேன், பன்னிங்க கலருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தபோது வந்து எனக்கு கூட ஒரு 30 கிலோ எள்ளு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னத்துக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்கள் கடந்த 5 வருடமாக வந்து விவசாயம் கிட்டேருந்து வாங்கி எண்ணெய் தேவைக்கேப்ப ஒரு 5 கிலோ 10 கிலோ போட்டு நம்ம ஆடி வச்சுக்கோம். நம்மளால் ஆடி யூஸ் பண்ணுறதுனால வந்து அந்த எண்ணெய் வந்து கெட்டு போக முடியுது, சுவையாகவும் இருக்குது, நல்ல ஒரு மனமாக இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த விவசாயம் கிட்டேருந்து நேரடியாக வாங்கி இது பண்ணும்போது வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறத நினச்சி வாங்கி இந்த மாதிரி இது பண்ணுங்கள். எண்ணெய் ஆடுறதுக்கு வந்து ஒரு அந்தளவுக்குலாம் ஒரு பைசா கேட்க மாட்டாங்க. நம்ம அந்த புண்ணாக்கே வந்து அவங்க விவசாயிகிட்டே விற்று அதை பணமாக மாற்றிப்பாங்க. அதனால் நமக்கு எண்ணெய் ஆடுறதுக்கெலாம் பைசா கிடையாது. நம்ம எள்ளு கொடுத்தோம்னா எண்ணெய் அடி கொடுத்துருவாங்க 3 லிட்டர்னு. இந்த மாதிரி வாங்கி நம்ம நேரடியாக பயன்படுத்தும் போது தரமான பொருளை நம்ம பயன்படுத்துகிற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அதை எண்ணெய் ஆடுத்துருவாங்கனாலும் அது ஒரு 1/2 மணி நேரம் அரை மணி நேரத்தில் ஆடி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.